சமீபத்தில் ஒரு ஊடகம் வாயிலாக இவரை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஊராட்சி மன்ற தலைவராக பதவி வகிக்கிறவங்களே சொந்த வீடு சொகுசு காரு அப்படின்னு வாழும்போது சட்டமன்ற உறுப்பினரான இவரோட வாழ்க்கை முறை என்னை பயங்கரமாக வியக்க வச்சிச்சு. அதுக்கப்புறம் யார் இவர், இவரோட அரசியல் பயணம் எப்படிப்பட்டது அப்படின்றத பார்க்கறதுக்காக விக்கிபீடியாவில் போயிட்டு இவரோட பேரை போட்டு பார்த்தேன். அவங்க ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நாலே வரியில் இவரோட முழு ஸ்டோரியும் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் சில ஊடகங்கள் வாயிலாக இவரோட வரலாறை தெரிஞ்சுக்கிட்டு அதை உங்ககிட்ட பகிர்ந்துக்க வந்திருக்கேன். அன்பான உறவுகளுக்கு வணக்கம். முதல்ல யார் இந்த சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்றத பார்த்தலாம். புதுக்கோட்டை மாவட்டம் புனல்குளம் அப்படின்ற கிராமத்தில் இந்திய பொது உடைமை கட்சி மார்க்சிஸ்ட் அப்படின்ற கட்சியை சேர்ந்த உறுப்பினர் தான் மா சின்னதுரை. இவர் தற்போதைய தமிழக சட்டமன்ற உறுப்பினரும் ஆவார். இவர் 2021 நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் கந்தர்வக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் வேட்பாளராக அறிமுகப்படுத்தப்பட்டு வெற்றியும் பெற்று சட்டப்பேரவை உறுப்பினரும் ஆனார். அது சரிப்பா, அவர் தான் எம்எல்ஏ வச்சே, அவரை பற்றி நாங்கள் ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்குற சில பேருக்காக இந்த பதில். அரசியல் ஒரு சாக்கடை, அரசியல் ஒரு குப்பை அப்படின்னு சொல்கிற சில இளைஞர்கள் மத்தியில் அரசியலை வச்சு நல்லதும் செய்யலாம் அப்படின்னு வாழ்கிற சில அரசியல் தலைவர்களை உங்கள் கண்ணு முன்னாடி காண்பிக்கிறதுக்கு தான் இந்த பதிவு. ஓட்டு வீடு, இரும்பு கட்டல், ரேஷன் அரிசி, ஆடு மேய்த்தல் போன்ற இவங்களோட மிகப்பெரிய வாழ்க்கை முறை இளைஞர்களின் அரசியல் வாழ்க்கைக்கு மிகப்பெரிய உத்வேகத்தை தரும் அப்படின்னு நம்புகிறேன். சட்டமன்ற உறுப்பினரான மா சின்னதுரையிடம் நீங்கள் எம்எல்ஏ ஆனதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கை முறையை ஏன் மாற்றிக்கல அப்படின்னு கேட்கும்போது அவர் சிரிச்சிட்டே சொன்னார், இந்த வாழ்க்கை முறை எங்களுக்கு பழகிடுச்சு, இதை மாற்றிக்கணும்னு எங்களுக்கு தோணலை. இது வந்து நம்ம வழக்கமாக வந்து பழகியாச்சு. மற்ற சட்டமன்ற உறுப்பினர்களின் வாழ்க்கையும் என்னோட வாழ்க்கையும் ஒப்பிடும்போது மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம் போன்றது அப்படின்னு குறிப்பிடுகிறார். பழைய காலத்தில் கவர்மெண்ட்டால் கட்டப்பட்ட ஒரு வீடு, இல்லை இல்லை அதை ஒரு அழகான கூடுனே சொல்லலாம். அப்படிப்பட்ட வீட்டில் வாழ்கிற இவர் தன்னோட புத்தகங்களை பாதுகாக்கிற மாதிரியும் நாலு பேர் வந்தால் உட்காந்து பேசுகிற மாதிரியும் இந்த இடத்தையே கொஞ்சம் மாற்றி அமைச்சா போதும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. சரி, இவர் தான் இப்படி, இவங்க வீட்டில் இருக்கிறவங்கக்கிட்ட கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மனைவி கிட்டே போய் கேட்டால், இவர் எம்எல்ஏவாக ஆனதுக்கப்புறம் உங்களோட வாழ்க்கை முறை மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆசைப்பட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, இவர் எப்படின்னு எங்களுக்கு தெரியும், அதனால் அப்படிப்பட்ட ஆசையெல்லாம் எங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இவர் பண்ணுற அனைத்து காரியங்களுக்கும் இவங்க மனைவி துணை நிற்கிறாங்க. தொகுதியின் எல்லை பரப்பு அதிகமானதுனால, எல்லா இடத்துக்கும் போயிட்டு வர்றதுக்கான நேரம் அதிகமானதுனால கட்சியாக முடிவு செய்து கார் வாங்கி கொடுத்தாங்க. அந்த காருக்கான எல்லா செலவையும் ஓட்டுநருக்கான சம்பளத்தையும் கூட கட்சி தான் பார்த்துக்கிறாங்க. எங்கேயாவது வெளியிடங்களுக்கு போகும்போது ஓட்டுநர் படியிலிருந்து டீ காஃபி செலவு வரைக்கும் என்னோட தோழர்கள் பார்த்துக்குவாங்க. அது மட்டும் இல்லை, 56 வயதாகுது, கட்சியில் சேர்ந்த நாளிலிருந்து இன்றைய வரை தோழர்கள் வாங்கி கொடுத்த உடைகள் தான் அணிந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இதையெல்லாம் பார்த்து அதிகமாக ஆச்சரியப்பட்டு இவர் வாங்கக்கூடிய சம்பளமான அந்த 1 லட்ச ரூபாயை என்ன தான் பண்ணுவார் அப்படின்னு யோசிக்கும்போது அவர் என்ன பதில் சொல்கிறாருன்னா, நான் வாங்கக்கூடிய 1 லட்ச ரூபாய் சம்பளம் என்னோட கட்சி நிதிக்கு போயிடும், அங்கேருந்து ஒரு பகுதியான எனக்கு மாத சம்பளமாக என் கட்சியிலிருந்து என்ன கொடுக்குறாங்களோ அதை தான் வாங்கிப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. தென்னமர கீற்றில் படுத்து கிடந்த எனக்கு இரும்பு கட்டிலே பெரிய மாற்றமும் வளர்ச்சியும் தான் அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே வெளியில் இருக்கிற போது நாங்கள் வந்து கீத்துமட்டையில் படுத்து கிடந்திருக்கிறோம், அதுலேருந்து பெரிய மாற்றம் தான். ரேஷன் கடை அரிசி, ஆடு மேய்க்கும் மனைவி, இது போன்ற வாழ்க்கையே எனது சந்தோஷமான வாழ்க்கை அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்துச்சு. கரும்பு வெட்டி வேலை செய்தது முதல் தமிழக சட்டமன்ற உறுப்பினரானது வரை ஒரே மாதிரியான வாழ்க்கை முறை. சம்பளம் குறைவானாலும் சந்தோஷம் நிறைவான வீடு இருக்கிறது. நான் செலவு பண்ணி பதவிக்கு வரலை, மக்கள் கொடுத்தது, மக்களுக்கே செய்வோம் அப்படின்னு வாழக்கூடிய இவரோட அரசியல். இப்படிப்பட்ட ஒருத்தரோட வாழ்க்கை முறை வருங்கால இளைஞர்களின் முன்னுதாரணமாக அமைய வேண்டும் என வாழ்த்துகிறோம். அடுத்த நிகழ்வில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அறிவோம் 1000. ஹாய் அப்பா டிவி.